டிவிக்கே கட்சி சின்னம். வியப்பில் ஆழ்த்தும் விஜயின் முடிவு. விஜய் சினிமாவில் செம்ம பிஸியான நடிகராக வலம் வருகிறார். அவர் கைவசம் தற்போது கோட் மற்றும் தளபதி 69 ஆகிய திரைப்படங்கள் உள்ளன. இதில் கோட் திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டி வருகிறது. AGS நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்து வருகிறார். இப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் 5 தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. கோட் படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் நடிக்க உள்ள தளபதி 69 திரைப்படத்தை ஹெச் வினோத் இயக்க உள்ளார். இப்படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பை வருகிற ஆகஸ்ட் மாதம் தொடங்க திட்டமிட்டு உள்ளனர். இப்படி சினிமாவில் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார். அதற்கான உறுப்பினர் சேர்க்கையும் ஆன்லைனில் படுஜோராக நடைபெற்று வருகிறது. தளபதி 69 படத்துடன் சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்துள்ள விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் விஜய் கட்சி குறித்து புது அப்டேட் வெளியாகியிருக்கிறது. கட்சியின் சின்னம் பற்றி கட்சி தலைவர் விஜய், அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். கட்சி சின்னம் பெண்களை கவரும் வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிரமாக ஆலோசனை செய்து சின்னம் தேர்வு செய்யப்பட உள்ளது. அடுத்து பெண்களை கவரும் வகையில் கட்சி சின்னம் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் கமிஷனுக்கு விரைவில் அனுப்பப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை கட்சியின் பெண் தலைவர்கள் மற்றும் விஜயின் மனைவி தங்கிதா போன்றவர்கள் வெளியிட அதிக வாய்ப்பிருக்கிறது.